ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உங்களை இயேசுவுக்கு தெரியுமா? அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 25:12. லண்டன் மாநகரத்தில் வருடந்தோறும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருவதை அநேகர் அறிந்திருப்பீர்கள். இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விளையாட்டை கண்டு ரசிக்க செல்வார். ஒருமுறை பெரும் பணக்காரர்களும் பிரபல நட்சத்திரங்களும் அமரும் பகுதியில் சச்சின் டெண்டுல்கர் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் கால்பந்து நட்சத்திர வீரர் டேவிட் பெக்காம் அமர்ந்திருந்தார். அன்றைய தினம் ரஷ்யாவின் சரபோவா என்ற தலை சிறந்த வீராங்கனை விளையாடினார். விளையாட்டு முடிந்தவுடன் மைதானத்தில் வர்ணனையாளர் ஒருவர் விளையாட்டை காண வந்த பிரபலங்களை குறித்து சரபோவாவிடம் வினவிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் சச்சின் டெண்டுல்கரை காட்டி அவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டதற்கு எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார். உண்மையிலேயே அவர் யார் என்று சரத்போவாவிற்கு தெரியவில்லை. ரஷ்யாவில் கிரிக்கெட் என்றாலே அநேகருக்கு என்னவென்று தெரியாது. பின்னர் சச்சினை எப்படி தெரியும்? இதற்காக அநேகர் சரபோவாவை வன்மையாக கண்டித்தனர். அவர் பெருமையானவர் என்று குற்றம் சாட்டினர். சச்சின் டெண்டுல்கர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். சரபோவா தெரியாது என்று சொன்னது அவமரியாதைக்கு உரியது அல்ல. கிரிக்கெட் பற்றிய செய்திகளை அவர் ஒருவேளை அறிந்திருக்க மாட்டார் என்று கூறினார். சச்சின் டெண்டுல்கரை தெரியாது என்று மரியா சரபோவா சொன்னது ஊடகங்களில் பெரிய செய்தியாகிவிட்டது. சரபோவா ஒரு கிரிக்கெட் நாத்திகர் என்று ஒரு பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருந்தார். எல்லோருக்கும் பிரபலமான எல்லோரையும் தெரிந்திருக்க வேண்டுமென்று அவசியமில்லை. மனிதர்களாகிய நமக்கு நம்மை மற்றவர்கள் யார் என்றும் நமது மதிப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமென்றும் ஒரு வாஞ்சை உள்ளது. பிரபலமான பிரசங்கிமார்கள் உலகத்தில் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனங்கள் உரைத்து அற்புதங்கள் செய்து பிசாசுகளை துரத்தினவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கையில் ஏதோ இயேசுவுடன் நேரடி தொடர்புள்ளவர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்வார்கள். இவர்களை காணவும் இவர்களது ஆசியை பெறவும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றிருப்பார்கள். அவர்களும் இயேசுவினிடம் தாங்கள் பிரபலமாக செய்தவைகளையே கூறுவார்கள். அப்பொழுது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 7:23. உங்களை பார்த்து நியாய தீர்ப்பில் இயேசுவானவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் நம்மை அறிந்து கொள்ளும்படி அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறீர்களா? மத்தேயு 7:21-23 வாசிக்கவும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.